வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. மாரடைப்பால் மரணமடைந்த சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜின் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் மாரடைப்பால் மரணமடைந்தார். இவருக்கு வயது 64. இவர் இன்று காலை நாளிதழ் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து குடும்பத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அதிமுகவினரிடையேயும் சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடல் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மறைந்த சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜின் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவர்களுடன் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்பட பல்வேறு தொகுதி எம்எல்ஏக்களும் நேரில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கனகராஜின் குடும்பத்தினருக்கு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, படிப்படியாக வளர்ந்தவர் கனகராஜ், எளிமையாக பழகி அனைவரின் அன்பை பெற்றவர். இவர் சிறப்பான முறையில் கழகத்தில் பணியாற்றியுள்ளார். 2 முறை சுல்தான்பேட்டை ஒன்றிய கழக செயலாளராக இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர். மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் அன்பை பெற்றவர். கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்றவர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது உயிரிழந்திருக்கிறார். இவரது இழப்பு கழகத்திற்கு பெரிய இழப்பாகும். அவரை பிரிந்து வாடும் அவரது உறவினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இருந்து இதயம் புரட்சித் தலைவர் அம்மாகாலம் வரை கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து, இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றி, தன்னுடைய கழக பணியாற்றியதன் மூலமாக பல்வேறு பதவிகளையும் பெற்று, இருபெரும் தலைவருடைய நன்மதிப்பை பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவர் மாவட்ட ஊராட்சி தலைவராகவும் இருந்து பணியாற்றியிருக்கின்றார். டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மனாக இருந்து பணியாற்றியிருக்கின்றார். இப்படி கழகத்திலே பல்வேறு பணிகளை பொறுப்புகளை பெற்றும், அரசிலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும், சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு, கழகத்திற்கு பேர் இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய மனைவி அவர்களுக்கும், அவருடைய மகளுக்கும், மகனுக்கும், மகளுக்கும், மற்றும் அவரை பிரிந்து வாடும் உற்றார் உறவினருக்கும், கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கத்தையும் அனுதாபத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.